அனைவருக்கும் வணக்கம். முதலாம் ஆண்டு பிஏ பிஎஸ்சி மற்றும் பிகாம் படிக்கும் மாணவர்களுக்கான பகுதி ஒன்று தமிழ் பாடத்தை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வந்துட்டுருக்குறோம். அதில் அடுத்ததாக அலகு ரெண்டில் தொடர்ந்து நம்ம போன வகுப்பில் பார்த்த இலக்கியத்தில் பெண்கள் பார்த்துருக்குறோம். அதை தொடர்ந்து ஹைக்கு கவிதைகள் அப்படிங்கிற ஒரு 10 கவிதைகள் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஹைக்கு கவிதைகள் அப்படின்னா என்ன அப்படின்னு, நம்ம ஹைக்கு கவிதைகளின் தோற்றமும் வளர்ச்சியும்னே இலக்கிய வரலாறு ஒரு பாடம் இருக்குது, அதுலேயும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஹைக்குன்னு என்னென்னா குறுகிய கவிதை, சரியா 3 அடிகளுக்குள் சொல்லி முடிக்கப்படும் ஒரு கவிதை. 1000 அடிகளில் அளவாய் சொல்வதை 3 அடிக்குள் சொல்லி முகம் மலர வைக்கும் கவிதைகள் தான் ஹைக்கு. நிறைய சமுதாய மாற்றத்தை கூட இந்த 3 கவிதை உருவாக்கிவிடும். சின்னதாக இருக்கும் பெரிய அற்புதம், இது சொற்களால் செதுக்கப்படும் வார்த்தை ஓவியம். சரியா, எளிமையான 3 வசீகரம், சின்ன சின்ன மின் தாக்குதல்கள், சொற்செட்டு, படிம அழகு, ஜப்பானியர் தம் வாமன உயரம் போன்றது. வாமனம்னா குள்ள வடிவம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லை, அது மாதிரி ஹைக்கு அப்படிங்கிறது வாமன வடிவம், குறுகிய வடிவம் கொண்டது. அதே சமயம் அந்த மிகப்பெரிய சமுதாய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் இந்த ஹைக்கு கவிதைகளில் உள்ளது. சரியா, இந்த ஹைக்கு கவிதையின் தோற்றம் ஜப்பானிய கவிதை வடிவான ஹைக்கு தமிழில் குறிப்பிடத்தக்க ஒரு இடத்தை பிடித்துள்ளது. ஜப்பானிய கவிதை வடிவு தான் இந்த ஹைக்குங்கிறது. ஆனால் தமிழில் நிறைய ஹைக்கு கவிதைகள் வந்துருச்சு. இதில் கவிஞர் பாடலாசிரியர் அறிவுமதியினுடைய ஹைக்கு கவிதைகள், ஒரு 10 ஹைக்கு கவிதைகள் மட்டும் உங்களுக்கு பாடமாக வச்சுருக்கிறாங்க. எதை பற்றி சொல்லுதுன்னு பாருங்கள். இந்த முதல் கவிதை வந்து, பள்ளிக்கு போகாத சிறுமி செல்லமாய் குட்டும் ஆலங்கட்டி மழை. சரியா, பள்ளிக்கூடத்துக்கு போகாமல் இருக்கிறா. பள்ளிக்கூடத்துக்கு போகாமல் இருந்தால் என்ன செய்வோம், செல்லமாய் குட்டுகின்றதாம் அந்த மழை. சரியா, வெளியே பள்ளிக்கூடத்துக்கு போயிருந்தால் உள்ளே இருந்திருப்பான், வெளியே இருக்கிறா, வெளியே விளையாடிட்டுருக்குறா, சுற்றிட்டுருக்குறான் பள்ளிக்கூடத்துக்கு போகாமல். அந்த ஆலங்கட்டி மழை, ஆலங்கட்டி மழை பார்த்துருப்பீங்கள்ல, கல் விழும் மழை பெய்கிறப்போ அந்த கல் அவளுடைய தலையில் விழுது. அதை எப்படி கொண்டு வரார் பாருங்க கவிஞர், இந்த மழை தலையில் குட்டுதாமா, ஏன் பள்ளிக்கூடத்துக்கு போகாமல் இருக்க, முதல்ல போ உள்ளே போ அப்படின்னு சொல்லி, முதல்ல பள்ளிக்கூடத்துக்கு போ அப்படின்னு சொல்லி செல்லமாய் குட்டுகின்றது. அப்போ என்ன சொல்கிறாங்க, இந்த சிறுவர்கள் குழந்தைகள் பள்ளிக்கூடத்துக்கு போகாமல் இருக்கக்கூடாது, பள்ளிக்கூடத்துக்கு கட்டாயமாக போகணும், படிக்கணும் அப்படிங்கிறத இந்த கவிதை எடுத்துக்காட்டுகின்றது. சரியா, அடுத்தது இது நல்ல ஒரு நல்ல தாக்கம் தானே, எல்லாருமே படிக்கணும், படிக்காதவங்களே இருக்கக்கூடாது அப்படின்றதுக்கான ஒரு கவிதை. சரியா, அடுத்தது பாருங்கள், மரம் வெட்டிய கோடரி பார்த்துக்கொள் கடைசி மழை துளி. இது இயல்பாக நம்ம எல்லா இடத்துலையும் பேசக்கூடியது தான், மரங்களையெல்லாம் அழித்திட்ருக்குறோம், இயற்கையெல்லாம் அழிஞ்சிட்ருக்கு. அப்படி இயற்கை அழிஞ்சது அப்படின்னா மரங்கள் வெட்டப்படுவது குறை, மரங்களை வெட்டினோம் அப்படின்னா கட்டாயமாக மழை வராது, வறட்சி தான் ஏற்படும், அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ கொஞ்சம் விழிப்புணர்வு வந்து அங்கங்கே மரங்களை நடுவோம் அப்படின்னு சொல்லிட்டுருக்குறோம். அந்த அதை சொல்கிறாங்க, மரம் வெட்டிய கோடரி, மரம் சொல்கிற மாதிரி இருக்கும். சரியா, கோடரி தானே மரத்தை வெட்டுது, இப்போ அது குறிப்பாக யாரை சொல்கிறாங்க, கோடரி தனியாக போய் மரத்தை வெட்டுது, இந்த கோடரி யார் பிடிச்சி வெட்டுறா, நம்ம தான் வெட்டுறோம் அப்படிதானே. நம்மை பார்த்து அந்த மரமே சொல்கிற மாதிரி இருக்குது, என்னென்னு என்னை பார்த்து என்னை வெட்டுறையே நல்லா பார்த்துக்கோ, இதுதான் கடைசி மழை துளி, என்னை வெட்டினா, மரத்தை வெட்டினால் இனி மழை பெய்யாது அப்படிங்கிறது இப்படி குறிப்பால் கொண்டு வராங்க. சரியா, அதே அதை இயற்கையை பொறுத்து தான் அடுத்த கவிதை, வீட்டிற்குள் குரோட்டன்ஸுகள் தொட்டிக்குள் மீன்கள் வானம் தொலைத்த நகரம். ஆமாம், செடிகள் எல்லாத்தையும் இயற்கையாக நல்லா போட்டு வளர்க்க வேண்டிய செடிகள் எல்லாத்தையும் என்ன பண்ணுறோம், வீட்டுக்குள்ளே அழகுக்காக குரோட்டன்ஸ் வச்சிட்ருக்குறோம், மீன்களையும் பிடிச்சி வச்சு அழகுக்காக வீட்டுக்குள்ளே வளர்த்துட்ருக்குறோம். நம்ம எங்கே போய் வெளியே போய் வானத்தை பார்த்தா அங்கே அழகாக இரவு நேரத்தில் பார்த்திங்கன்னா அங்கே அத்தனை மீன்களையும் நம்ம அப்படியே இயற்கையாக ரசிக்கலாம். இப்போ எல்லாம் அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ள குடியிருக்கிறோம், அடுக்குமாடி குடியிருப்புகளுக்குள்ளே போய் குடியிருக்கிறோம், அங்கே எங்கள் வெளியே நிஜமாகவே நீங்கள் நல்லா சிந்திச்சு பாருங்கள், அந்த அடுக்குமாடி குடியிருப்புகள் இருக்கிறவங்களுக்கு தெரியும், அங்கே நம்ம வானத்தையே பார்த்துருக்க மாட்டோம், அந்த மொட்டை மாடிங்கிறது எங்கே இருக்குன்னே நமக்கே தெரிஞ்சிருக்காது அப்படிதானே. இந்த வெளியே வீட்டுக்கு வெளியே வந்து அப்படியே வானம் தெரியுதா, சூரிய உதயத்தை நம்ம பார்த்துருக்குறோமா, ஒன்றுமே கிடையாது, பார்க்கவே முடியாது. முன்னாடி வந்தால் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களோட எதிர் வீட்டுக்காரன் தான் தெரியவான், அவன் எதிர் வீட்டுக்காரன் கூட தெரிய மாட்டான், அவனுடைய கதவு தான் தெரியும், கதவில் இருக்கிற நம்பர் தான் தெரியும் நமக்கு, அவன் கூட வெளியே வர மாட்டாங்க.
பக்கத்து வீட்டில் யார் இருக்கிறாங்கன்றது கூட நமக்கு தெரிஞ்சிருக்காது. அப்படியே எல்லாமே அந்த அந்த செயற்கை ஒளியிலேயே நம்ம வாழ்ந்துட்டோம். ஏன்னா இயற்கைங்கிறது என்னன்னே தெரிய மாட்டேங்குது. அதுதான் அடுக்குமாடி குடியிருப்புகள், நிறைய வீடுகள் அப்படி தான் இருக்கிறோம் இப்போ. அப்படி செஞ்சு இயற்கையை தொலைத்து விட்டோம். வானத்தை தொலைத்த நகரம், சரியா? வானமே அங்கே இல்லை. வீட்டுக்குள்ளே தான் சக்ரோட்டன்ஸ் வளர்த்திட்ருக்குறோம், தோ வீட்டுக்குள்ளேயே தொட்டிக்குள்ளே தான் மீன்கள் வளர்த்திட்ருக்குறோம். அதை பார்த்து தான் ரசிக்க வேண்டியது இருக்கே தவிர, இயற்கையை அதன் அழகை நாம் ரசிக்க மறந்து விட்டோம், அதை நாம் தொலைத்து விட்டோம் தான் சொல்கிறாங்க. சரியா? வீட்டிற்குள் குரோட்டன்ஸுகள், தொட்டிக்குள் மீன்கள், வானம் தொலைத்த நகரம். சரி, இதை நான் அடுத்தது பாருங்கள். விடிந்து விடு இரவே, விடிந்து விடு இரவே, விழித்திருக்கிறான் கூர்க்கா. இந்த கூர்க்கா அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும், காவலாளி, இரவு நேர காவலாளி. இந்த கூர்க்காக்கள் அப்படிங்கிறதே ஒரு இனம், சரியா? அவங்க கொஞ்சம் நிறைய உடல் வலிமை பெற்றவர்கள், மன வலிமை பெற்றவர்கள் அப்படின்னு அந்த நம்ம நீங்கள் கூகுள் சர்ச் பண்ணிங்கன்னா அவங்களுடைய இனத்தை பற்றி சொல்லுவாங்க. அதிகபட்சமாக காவல் வேலைக்கு தான் அவங்க வராங்க. அந்த அந்த காவல் காக்கின்ற திறன் அவங்கக்கிட்ட மற்றவங்களை விட அதிகமாகவே இருக்கிறதா சொல்கிறாங்க. அவங்க இரவு நேர காவலாளி சொல்கிறானம்மா, எப்போ தான் அப்படி தான் நம்ம தூக்கம் வரலைனாலும் அப்படி தான் இருக்கும், எப்படா விடியோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். தூக்கம் வராத இரவுகளெல்லாம் அப்படி தானே இருக்கும். ஆனால் அவன் தூக்கம் வந்தாலும் தூங்க முடியாது. காவலாளிகள் நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க. கூர்க்கா அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமாக காவலாளிகளை குறிப்பிடுது. அந்த இரவு நேர காவலாளிகள் எப்போதா விடியும் அப்படின்னு தான் காத்திருப்பாங்க. அதே போல் தான் வாழ்க்கையும் அப்படி தானே. வாழ்க்கையில் அந்த துன்பங்களையே சந்திச்சிட்ருக்கிறப்போ எப்படா விடியும், எப்போ நமக்கு ஒரு விடிவு காலம் வரும் அப்படின்னு காத்திருக்கிறோம் இல்லை, அதை இப்படி ஒரு குறிப்பால் உணர்த்துகிறாங்க. இரவு நேரத்தில் எப்போவுமே இரவில் விடியலை நோக்கி எதிர்பார்த்திருப்பவர்களுக்காக எழுதப்பட்டுள்ளது. விடிந்து விடு இரவே, விழித்திருக்கிறான் கூர்க்கா. சரியா? காவை விடிவை விடியலை நோக்கி காத்திருக்கும் ஒருவனுடைய அந்த மனத்தை எடுத்து சொல்கின்றது இந்த கவிதை. அடுத்தது பாருங்கள். நொறுக்குவான் பண்ணையாரை எல்லா கோபங்களோடும் சுடுகாட்டில். இந்த முதலாளி தொழிலாளின்னு கூட நம்ம எடுத்துகிட்டு வரலாம். இந்த பண்ணையார் அப்படின்னு இப்போல்லாம் இந்த பண்ணையார் அப்படிங்கிற பதவியெல்லாம் பெரும்பாலும் இல்லை. ஒரு காலகட்டம் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பண்ணையார் அப்படின்றவங்க நிறைய பண்ணை நிலம் வைத்திருப்பவர்கள். அவங்க தோட்டத்துக்கு நிறைய பேர் வேலைக்கு போவாங்க, அவங்களுக்கு இவங்க சம்பளம் கொடுப்பாங்க. அப்படி ஒரு இது இருந்துட்டுருந்துச்சு. நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த அவங்க கொடுக்கறது தான் கூலி, இப்படி தானே கொஞ்சம் ஒரு அதிகார வர்க்கம் அப்படின்னு வைக்கலாமே, அவங்கள யாருமே எதிர்த்து பேச முடியாது அந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்கிறப்போ அவன் மேலே அவ்வளோ ஒரு கோபம். அந்த கோபத்தை எங்கே காட்டுறான் நம்ம? சுடுகாட்டில். சரியா? சுடுகாட்டில் இந்த வெட்டியான், இந்த பண்ணையார் இறந்து போயிடுறாரு. இந்த இறந்து போன உடலை சுடுகாட்டில் வச்சு எரிக்கிறாங்க. அங்கே எரிக்கிறப்போ அந்த வெட்டியான் சொல்கிறான் நம்ம, சரியா? அங்கே வெட்டியான்னு சொல்கிறேன், எல்லா கோபங்களோடும் இந்த பண்ணையாரை நொறுக்குகிறான். அது எரிக்கிறப்ப என்ன செய்யணும், உடல் அப்பப்போ எந்திரிச்சு வந்துடும், அதை என்ன செய்யணும், தட்டி தட்டி எரிக்கணும் சுடுகாட்டில். அதான் அப்படியே அந்த கோபங்களோடு நீ எவ்வளோ பண்ணை இருக்கிறப்போ அப்படின்னு அந்த கோபங்களோடு நொறுக்குகிறான் நாம பண்ணையாரை வெட்டியான். சரியா? அது சொல்லுது. அடுத்தது பாருங்கள். வாழ்த்து அட்டை முகவரியில் வருடினேன் எழுதிய உன் கையை. யாராக வேணால் இருக்கலாம், யார் வேணால் எழுதியிருக்கலாம். சரியா? அம்மா பிள்ளைக்கு எழுதியிருக்கலாம், பிள்ளை அம்மாவுக்கு எழுதியிருக்கலாம், ஒரு காதலன் காதலிக்கு எழுதியிருக்கலாம், அண்ணன் தங்கச்சிக்கு எழுதியிருக்கலாம், யார் வேணாலும் எழுதியிருக்கலாம். சரியா? அதை பார்த்தா வாழ்த்து அட்டை வருது, அந்த முகவரியில் வருடினேன். சரியா? அந்த முகவரியில் வாழ்த்து அட்டை மட்டும்தான் கையில் இருக்குது, எழுதினவர் பக்கத்தில் இல்லை. அதனால் அந்த முகவரியில் வருடினேன் எழுதிய உன் கையை, அந்த முகவரியை இங்கே தானே நீ இருக்கிற அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சி அதையே உன் கையாக நினச்சி நான் வருடி பார்த்தேன். சரியா? அது அந்த பிரிவினுடைய ஏக்கம். சரி, அதுதான் அங்கே காட்டுது. அடுத்தது பாருங்கள். இது அந்த அடுத்த கவிதை வந்து பெரும்பாலும் நீங்கள் எல்லா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு கவிதை, யாருமே செய்யக்கூடாத ஒரு விஷயத்தை வெளிக்கொண்டு வரும் கவிதை. ஹைக்குவில் இந்த விஷயம் இல்லாமல் கவிதையே இருக்காது. சரியா? ரெண்டு விஷயம் ஹைக்குவில் கட்டாயமாக இருக்கும். ஒன்று வந்து முதியோர் இல்லம், ஒன்று முதியோர் இல்லம், ரெண்டாவது முதிர்கன்னி. முதிர்கன்னா அந்த வயதை திருமண வயதை தாண்டியும் திருமணமாகாமல் இருப்பாங்கள்ல அந்த பெண்களை பற்றின கவிதை. இது ரெண்டுமே கட்டாயமாக ஹைக்குவில் பாடுபொருளாக இருக்கும். சரியா?
அதில் பாருங்கள் என்னடா இவ்வளோ பில்டப் பண்ணுறாங்க, வீடிகை போடுறாங்க அப்படின்னு நினைக்க வேண்டாம். என்ன அப்படின்னு பார்த்தா, எதுவுமே செய்யக்கூடாத ஒரு விஷயம் சொல்கிறவங்கள அதுதான் முதியோர் இல்லம். சரியா, முதியோர் இல்லத்திற்கு முதியோர் இல்லம் ஏன் உருவாகுது? நம்மளுடைய பெற்றோரை நம்மளால் பார்க்க முடியாமல் நம்ம அனுப்புறது தான் முதியோர் இல்லம். அங்கே சொல்கிறாங்க பாருங்கள், முதியோர் இல்லம் யாரோ பாடிக்கொண்டிருந்தார் தாலாட்டு. நல்லா யோசிச்சு பாருங்கள், யா எத்தனை பிள்ளைகளுக்கு தன்னுடைய பெற்றோர்கள் பார்த்து பார்த்து தான், அவனுடைய அம்மா எவ்வளோ எப்படி பார்த்து பார்த்து தாலாட்டு பாடியிருப்பா, எப்படி உள்ளங்கையில் வச்சு தாங்கியிருப்பா, அந்த பிள்ளைக்கு ஒன்றுங்கிறப்போ எப்படி அதை துடிச்சு போயிருப்பா, அப்படிதானே அந்த பிள்ளைகளை தான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் தன் பிள்ளைகளை நல்லபடியாக கொண்டு வரணும் அப்படின்னு எவ்வளவு போராடியிருப்பா. அப்படிப்பட்ட பெற்றோரை அந்த பிள்ளைகள் சரியாகும் அந்த முதியோர் இல்லத்தில் கொண்டு போய் விடுகின்றார்களே, அதை தான் சொல்கிறாங்க பாருங்கள். முதியோர் இல்லம் யாரோ பாடிக்கொண்டிருந்தார் தாலாட்டு. அங்கே யாரோ இப்போ உனக்கு உங்கள் அம்மா அப்பா பாடினாங்க, உன்னுடைய அம்மா அப்பாவுக்கு அங்கே கொண்டு போய் விட்டுட்ட வயசான காலத்தில் யாரோ தாலாட்டு பாடிக்கொண்டிருந்தார். இப்போ என்ன என்ன அர்த்தம், என்ன பிரயோஜனம், என்ன பயன், எதுக்காக பிள்ளைகளை பெற்று வளர்த்து? அப்படிதானே, நீ பெற்றோர்களுக்கு திரும்ப பொண்ணும் பொருளும் குவித்து வைக்கணும்னு எந்த பெற்றோருமே ஆசைப்பட மாட்டாங்க. வயசான காலத்தில் உன்னுடைய அன்பும் அரவணைப்பும் அப்படிதானே, உன்னுடைய உன்னுடைய பாசத்தையும் அப்படிதான் உன்னுடைய பரிவையும் அதுதான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. நீ நல்லா வாழணும் அப்படிங்கிறது தான் உன்னுடைய பெற்றோருடைய ஆசை. எல்லா பெற்றோர்களுக்கும் அதுதான், தன்னுடைய பிள்ளைகள் நல்லபடியாக வாழணும். அதே சமயத்தில் அவங்க மேலே கொஞ்சம் அன்பை காட்டினா போதும், பெற்றோர்கள் அதை தான் எதிர்பார்க்குறாங்க. அவங்க அவர்கள் மீது அன்பை காட்டினா போதும், அம்மா உனக்கு நான் இருக்கேன், அப்பா உனக்கு நான் இருக்கேன் அப்படிங்கிற அந்த அன்பு மட்டும்தான் அந்த பெற்றோர் எதிர்பார்ப்பது. அதையே கொடுக்காம அவர்களையே தொல்லையாக நினைத்து கொண்டு போய் முதியோர் இல்லங்களில் விடுகின்ற பிள்ளைகள் ஏராளம். அவங்க இருக்கிறதுனால தான் முதியோர் இல்லங்கள் இருக்குது, அப்படிதானே? அப்போது அப்படிப்பட்ட பிள்ளைகள் வெட்கி தலை குனிய வேண்டும், அங்கே தன்னுடைய பெற்றோருக்கு யாரோ தாலாட்டு பாடிக்கொண்டிருந்தார். அடுத்தது பாருங்கள், அகதி முகாம். அகதி அப்படின்னா தன்னுடைய நாட்டை விட்டு வேற அங்கே தன் நாட்டில் வாழ முடியாமல் வேறு நாட்டில் வந்து பிழைச்சிட்ருக்கிறவங்க. சரி, அவங்க தான் அகதிகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அவங்களுக்கு எவ்வளோ ஒரு வலி உள்ளே இருக்குது அப்படின்னு பார்த்தா, நம்ம நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். நம்ம சொந்த வீடு, நம்ம ஒரு வீட்டில் குடியிருக்கிறோம், அந்த வீட்டில் குடியிருக்கிற வரைக்கும் நம்ம அதனுடைய அருமை பெருசாக தெரியாது. அந்த வீட்டை விட்டு வெளியே வரப்போ தான் அந்த வீட்டினுடைய நினைவுகள் எல்லாமே நம்மை வந்து வந்து துரத்தும். ஐயோ எப்படிடா இந்த வீட்டை விட்டு வெளியே போகிறது அப்படின்னு இருக்கிற வரைக்கும் தெரியாத அருமை, அதை விட்டு வெளியே வரப்போ அவ்வளோ ஒரு வேதனையாக இருக்கும். நிறைய பேருக்கு நீங்கள் இருந்த இடத்தை விட்டு வெளியே வந்தவர்களாக இருந்தால் அந்த அனுபவம் நமக்கு இருக்கும். அதே போல் தான் அகதி, திரும்ப அந்த வீட்டுக்கு திரும்ப அந்த இடத்துக்கு போகவே முடியாது. இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு ஒரு சிறை கைதிகள் போல், சரி ஒரு அடிமைகள் போல் கிடைக்கிறத வாங்கி சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்குறோம். அப்படி ஒரு நிலைமையில் நம்ம இருக்கிறப்போ அவங்களுடைய மனம் எவ்வளோ ஒரு வேதனையில் இருக்கும். சொல்லி அவங்களுடைய சொந்த நாட்டை நினைத்து, அவர்கள் வாழ்ந்த இடத்தை நினைத்து மனம் கட்டாயம் இயங்குகின்றது. அவங்க சொல்கிறாங்க பாருங்கள், அந்த அகதி முகாமில் இருக்கிறவங்களுக்கு மழையில் வருகின்றது, மழை பெய்கின்றது, அந்த மண் வாசனை, மண் வாசனை கூட எப்படி இருக்குதாம்மா, தன்னுடைய நாட்டிலிருந்து தான் எந்த இடத்தை விட்டு வந்தானோ அந்த இடத்தினுடைய மண் வாசனை அங்கே வருகின்றது. ஆக அவர்களுடைய நினைவுகள் எல்லாம் அவர்களுடைய இடத்தை நோக்கியே இருக்கின்றது. சரி, அவர்களுடைய இடத்திலேயே, அவர்களுடைய சொந்த நாட்டிலேயே இருக்கின்றது அகதிகள். அடுத்தது நம்ம முதல்ல சொன்னால மணவரை, முதிர்கன்னி சொன்னல, மணவரை மெதுவாக பெருக்குகிறாள் முதிர்கன்னி. முதிர்கன்னா கன்னியாக இருந்து முதிர்ந்தவள், சரியா, திருமண வயதை தாண்டியவள். அந்த மணவரையை, மணவ யாருக்கோ திருமணம் நடக்குது, அந்த மணவரையை இவ கூட்டுறா. கூட்டுறப்ப அவளோட நினைவுகள் எல்லாம் எங்கே இருக்கோ, அது நமக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் அவளுடைய மனதில் இருந்துட்டு தான் இருக்குது. அந்த ஏக்கத்தோடையே கூட்டுக அந்த நினைவுகளோடையே கூட்டுகிறாள். அதனால் என்ன செய்யுது, அவளுடைய வேலையில் இந்த ஒரு மந்த நிலை மெதுவாக பெருக்குகிறாள். சரியா, மெதுவாக பிறக்கிறா. நமக்கு எப்போ இந்த நிலைமை வரும், நம்ம எப்போ இப்படி ஒரு மணவரையிலிருந்து திருமணம் பண்ணிக்குவோம் அப்படிங்கிற ஒரு நினைவுகளோடையே மெதுவாக கூட்டுறான். சரி, அந்த முதிர்கன்னி திருமணம் ஆகாத பெண்கள் நிறைய பேர் ஏக்கத்தோடு தான் இருக்கிறாங்க. அதே அடுத்த கவிதையில் பாருங்கள் எப்படி சொல்கிறாங்க, நெருப்பு தான் பெண், பெண்ணுனாலே நெருப்பு தான். எப்படி, அம்மாவிற்கு அடி வயிற்றில் பெண் இருக்கிற, பெண் குழந்தை இருக்கிறப்போ அம்மாக்கள் சொல்கிறது நீ கேட்டிருப்பீங்க, நான் வயிற்றில் நெருப்பு கட்டிகிட்ருக்கிற மாதிரி இருக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் கேட்டிருப்பீங்கள்ல,
அது ஏன் நெருப்பு கட்டிகிட்டு இருக்கிற மாதிரி வயிற்றில் நெருப்பு கட்டிகிட்டு இருந்தால் எப்படி இருக்கோ, எப்போவுமே எரிஞ்சிக்கிட்டு ஆஹா என்னடா செய்கிறது அப்படின்னு ஒரு ஒரு இதோடு இருக்குல்ல, அதுதான் அதே போல் பெண் இருக்கிறப்போ அப்படி ஒரு உணர்வு தான் பெற்றோர்களுக்கு இருக்குதாம்மா. சரியா, பயம். இப்போ இருக்கிற நிலைமைகளை பார்த்தா பெண் குழந்தைகள்லாம் பாசம் இருக்குது, அன்பு இருக்குது, பாதுக்கு எல்லாமே இருக்குது. ஆனால் அந்த பெண் குழந்தைகளை வளர்த்து ஒரு நிலைமைக்கு கொண்டு வர வரைக்கும் அந்த பெற்றோர்களுக்கு அந்த பயம் இருக்குது, அந்த பொறுப்பு இருக்குது, அந்த நல்லபடியாக பாதுகாக்கணுமே அப்படிங்கிற ஒரு ஒரு அச்சம், இது எல்லாமே பெண்களுக்கு இருந்துட்டு தான் இருக்குது. நல்ல மாப்பிள்ளையாக பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்கணுமே, இந்த மாதிரி நிறைய பெற்றோர்களுக்கு அது ஒரு எதிர்பார்ப்புகள் செய்யணுமே அப்படிங்கிற ஒரு பெற்றோர்களுடைய மிகப்பெரிய கடமை அது. அவங்க சொல்கிறாங்க பாரு, நெருப்பு தான் பெண், அம்மாவிற்கு அடிவயிற்றில், அம்மாவிற்கு அடிவயிற்றில் நெருப்பு கட்டிகிட்ருக்குறாங்க, மாமியாருக்கு அடுப்படியில், மாமியாருக்கு அதை நம்ம எப்படி வேணால் கொண்டு வரலாம். இதில் என்ன சொல்ல வரேன்னா, பெண்கள் திருமணம் பண்ணி கொடுத்துட்டா புகுந்த வீட்டில் போயிட்டால் அடுப்படியில் பெண் அடுப்புகளோடு தான் இருக்கணும், சரியா, மாமியார் கொண்டு போய் அடுப்படியில் விட்டுருவா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு கவிதையை நம்ம கொண்டு வரலாம். எந்த இடத்துலையுமே பெண்ணுனாலே நெருப்பு தான் அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்ல வராங்க. இந்த ஹைக்கூ கவிதைகள் மொத்தமாக ஒரு 10 கவிதைகள் தான் உங்களுக்கு பாடத்தில் கொடுத்துருக்குறாங்க. இந்த ஹைக்கூ கவிதைகளுக்கான நோட்ஸு இப்போது அடுத்த வீடியோவில், இதை முடித்து அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு நான் போட்டுடுறேன், படிச்சுக்கோங்க. இது யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஏற்கனவே நம்ம போட்ட வீடியோவில் அதில் வந்துடும். இனி ஒரு 2-3 வீடியோவில் உங்களுக்கு இந்த முதலாம் ஆண்டு பாடத்துக்கான எல்லா விளக்கமும் வந்துடும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் அடுத்த வகுப்பு பார்ப்போம். நன்றி.